ஹாய் டியூட்ஸ், இன்றைக்கி நாம ஒன்ஸ் வி கெட் மேரிடுங்கிற சைனீஸ் சீரீஸ்க்கான 15th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கான எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோட்கான ஓப்பனிங் சீனில் பயங்கரமாக சரக்கடிச்சு மட்டையான நம்ம ஹீரோயினை மிஸ்ரமோ தூக்கிட்டு போயிட்டு இருக்கச்ச, ஒன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும், ஒன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நம்ம ஹீரோயின் சொல்லவும் தன்னை தான் சொல்கிறான்னு நினச்சி நம்ம மிஸ்ரமோ ரொம்பவே சந்தோஷப்பட்டார் இல்லையா. பட் நம்ம ஹீரோயின் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்ஷின்ஷன், பட் உனக்கு ஏன் என்ன பிடிக்கலங்கிறது தான் எனக்கு தெரியலன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் மிஸ்ரமோக்கு இவ்வளோ நேரம் நம்ம ஹீரோயின் ஹீரோவை பற்றி தான் பேசியிருக்காங்கிற விஷயம் புரிய வருது. உனக்கு ஏன் என்ன பிடிக்கலன்னு தெரியல, பட் எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அப்படியே தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. கட் பண்ண நம்ம ஹீரோயின் ஏற்கனவே ரேன் கேட்டுக்கிட்டதுக்காக இந்த இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிட்டு தான் இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுறதுக்காக வந்திருப்பா. பட் அந்த இன்டர்வியூவோட ரிசல்ட் பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினுக்கு அகெயின்ஸ்டாக பயங்கர நெகட்டிவாக இருந்திருக்கு. முக்கியமாக நம்ம ஹீரோயின் ஆலெக்ஸோட ஒரிஜினல் பிராண்டெல்லாம் காப்பி பண்ணி தான் தன்னோட ஜிசிங்கிற அந்த பொட்டிக்கையுமே ரன் பண்ணிட்டு இருக்காங்கங்கிற மாதிரி விஷயங்கள் பரவுறதுனால எல்லாருமே நம்ம ஹீரோயினை திட்டி திட்டி ரொம்பவே கேவலமாக கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுலேயும் முக்கியமாக இந்த மாதிரி நீங்கள் ஆலெக்ஸோட பிராண்டை தான் பார்த்து காப்பி பண்ணிட்டு இருக்கீங்கிறத பப்ளிக்காக ஒத்துக்கோங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்கறதுனால நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு அப்படி இந்த இன்டர்வியூவில் ரேன் என்ன தான் உங்ககிட்ட கேட்டான்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறான். ஆக்சுவலாக நம்ம ரேன் ஹீரோயின் கிட்ட நீங்கள் என்ன காரணத்துக்காக மிஸ்டர் ஆலெக்ஸோட அந்த ரெண்டாவது ப்ராஜெக்டை வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிங்கன்னு கேட்டிருப்பா. ரொம்ப சிம்பிள், நான் சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்ட மாதிரி எனக்குன்னு ஒரு சொந்த பிராண்டை உருவாக்குறதுக்கு இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிச்சு, ஸோ அதனால தான் நான் ஆலெக்ஸோட அந்த ப்ராஜெக்டை வேண்டான்னு சொல்லிட்டேன்னு சொல்லவும் நம்ம ரேன் நீங்கள் மிஸ்டர் ஆலெக்ஸோட பெரிய ஃபேன்னு கேள்விப்பட்டேன், உண்மையானு கேட்குறதுக்கு நம்ம ஹீரோயின் ஆமாம், என்னோட ரோல் மாடல் இன்ஸ்பிரேஷன் இது எல்லாமே மிஸ்டர் ஆலெக்ஸ் தான், ஸோ அவரோட எல்லா டிசைன்ஸை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், ஈவன் அவரோட நிறைய டிசைன்ஸ்லேருந்து நான் இன்ஸ்பயர் ஆகி தான் இப்போ என்னோட பொட்டிக்கையுமே ரன் பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பா. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் சொன்ன அந்த இன்ஸ்பிரேஷனுங்கிற வார்த்தையை ரேன் அப்படியே காப்பி கேட்டாக மாற்றினதுனால தான் சோஷியல் மீடியாஸில் எல்லாருமே நம்ம ஹீரோயினை காப்பி கேட் காப்பி கேட்னு சொல்லி பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருக்காங்கங்கிற விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு நல்லாவே புரிய வருது. நீ இன்சென்ஷனோட ஒய்ஃப், ஸோ உனக்குன்னு சொல்லி இந்த சொசைட்டியில் ரொம்ப பெரிய கெத்து இருக்குது, ஸோ நீ அந்த ஸ்டேட்டஸை விட்டு கொடுத்துறாதுன்னா நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு சொல்கிறதுனால நம்ம ஹீரோயின் ஓகே ஸ்ட்ரைட்டாகவே நான் களத்தில் இறங்குறேன்னு சொல்லி எல்லா கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ண ஆரம்பிக்கிறா. அப்போது கரெக்டாக அங்கே வர நம்ம ஹீரோ நீயே இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட சொல்லலைன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் பெருசாக எதுவுமே ரிப்ளை பண்ணாததுனால செம்மையாக டென்ஷன் ஆகுற நம்ம ஹீரோ என் வேலை வெட்டி எல்லாத்தையும் நான் உனக்காக விட்டுட்டு வந்து உட்காந்துருக்கேன், நீ என்ன எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்கவும் நம்ம ஹீரோயின் அப்போது எந்த தப்புமே பண்ணாத என்ன எல்லாரும் இப்படி திட்டிகிட்டு இருக்கதை கேட்டு என்னை சும்மா உட்காந்துருக்க சொல்றியான்னு நம்ம ஹீரோயின் திரும்ப ஹீரோ கிட்டேயே கேட்குறா. ஆமாம், உன் மேலே தான் எந்த தப்பும் இல்லைல்ல, அப்புறம் எதுக்காக நீ இப்படி உங்களுக்கு தேவையில்லாமல் ரிப்ளை பண்ணிகிட்ருக்க, இந்த ப்ராப்ளமை இதோட விட்டுரு, அப்படியே இன்னும் கொஞ்ச நாளையில் கண்டிப்பாக எல்லாருமே மறந்துடுவாங்க, பட் இப்படிலாம் நீ ரிப்ளை பண்ணிகிட்டு இருந்தால் கண்டிப்பாக இந்த பிரச்சனை சால்வ் ஆகாது, வளர்ந்துட்டே தான் இருக்கும்னு நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு எவ்வளவோ அட்வைஸ்லாம் பண்ணுறான். இது என்னோடய பிரச்சனை, ஸோ நானே பார்த்துக்கிறேன், தயவு செஞ்சு இங்கேருந்து நீ போன்னு சொல்லிடுறதுனால நம்ம ஹீரோவுமே ரோஷப்பட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். கட் பண்ணால் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்ததுமே ஹீரோயினை நிறைய பேர் தேவையில்லாமல் பேட் கமெண்டில் திட்டிகிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சதுமே செம்மையாக டென்ஷன் ஆகி கொய்யால இருங்கடா வரேன், என் ஒய்ஃபேவா நீங்கள் தப்பாக பேசுகிறீங்கன்னு சொல்லி புதுசாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நம்ம ஹீரோயினை பற்றி தப்பாக கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்க எல்லாருக்குமே ரிப்ளை கொடுக்குறேங்கிற பேரில் சும்மா வச்சு கிளி கிளின்னு கிழிச்சிடுறாரு. அதுவே இங்கே பேட் கமெண்ட்ஸுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணி டயர்டான நம்ம ஹீரோயின் பேசாமல் நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி அமைதியாக இருந்திருக்கணும் போல, தேவையில்லாமல் இப்படி களத்தில் இறங்கி ரொம்பவே கைமாவாயிட்டோங்கிற மாதிரி யோசிக்கும் போது யாரோ ஒருத்தர் நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட்டிவாக எல்லார் கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணி ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்குறதுனால நம்ம ஹீரோயின் ஒரு வேலை இவன் நம்மளோட பெரிய ஃபேனாக இருப்பான் போலயே, நம்ம கூட சப்போர்ட் பண்ணுறான்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிறா. பட் அது நம்ம ஹீரோ தாங்கிற விஷயம் ஹீரோயினுக்கு தெரியாது. தென் நம்ம ஹீரோ காலையில் தூங்கி எழுந்து பார்க்கும்போது இன்னும் ஹீரோயின் வீட்டுக்கு வரலை. ஆனால் நம்ம ஹீரோயின் ஹீரோ தனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக பேசினதுனால ஹீரோக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்கா. பட் நம்ம ஹீரோ ஹீரோயின் நைட்டு ஃபுல்லாக வீட்டுக்கு வராததுனால ரொம்பவே கோவப்பட்டு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஒய்ஃப் தானேன்னு சொல்லி ஹீரோயினுக்காக சாப்பாடுலாம் வாங்கிட்டு ஹீரோயினோட பொட்டிக்கு போகிறான். ஆனால் அங்கே நம்ம மிஸ்ரமோ ஹீரோயின் கூட பேசிகிட்டு இருக்கிறதுனால ஹீரோக்கு பார்த்ததுமே செம்ம காண்டாகிடுது. இங்கே பார் குசிசி, நீ இப்போ மேரிட், ஸோ நீ நைட் டைமில் கரெக்டாக வீட்டுக்கு வந்துடணுங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம மிஸ்ரமோ ஹலோ மிஸ்டர் இன், நீங்கள் வீட்டு பிரச்சனையாக வீட்டோடையே வச்சுக்கோங்க, தேவையில்லாமல் இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்க இடத்துக்கெலாம் கொண்டு வராதிங்கன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ செம்ம டென்ஷன் ஆகி அதை சொல்ல நீ யாரான்னு கேட்கும்போது எக்ஸ்கியூஸ் மீ, நானுமே இந்த பொட்டிக்கோட ஒரு ஷேர் ஹோல்டர்னு சொல்லவும் நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட இது நம்மளோட பொட்டிக் தானேன்னு கேட்குறாரு. எனது நம்மளோடதா, இது என்னோடதுன்னு ஹீரோயின் ரிப்ளை பண்ணுறா. அட என்னம்மா நீ, நான் உன்னோட ஹஸ்பண்ட், ஸோ எனக்குமே இந்த பொட்டிக்கில் ஷேர் இருக்குன்னு நீ சொல்லுங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஹீரோயின் எதுவுமே ரிப்ளை பண்ணாமல் திரும்பிடுறதுனால பாவம் நம்ம ஹீரோ ரொம்பவே சோகமாகி
ஹீரோயின்காக வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் அங்கேயே வச்சுட்டு கிளம்பிடுறாரு. தென் நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட ஏதோ சொல்றதுக்காக வரும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ செம்ம டென்ஷன்ல, எப்படி அந்த மோசஸின் என் ஒய்ஃப் கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போடலாம், நான் அவனை விட பார்க்க நல்லா தானே இருக்கேன், ஈவன் அவனை விட ரொம்பவே ரிச், அப்படி இருந்தும் ஹீரோயின் எதுக்காக மோசஸின் கூட பார்ட்னர்ஷிப் போட்டான்னு சொல்லி பயங்கரமா கத்தவும், இங்கே பாருங்க பாஸ், ஏற்கனவே ஹீரோயினுக்கு பப்ளிக்காக பல பிரச்சனை போயிட்டு இருக்கு, நீங்கள் வேற தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதிங்க. ஸோ ஹீரோயினுக்கு இருக்கிற வெளி பிரச்சனையை மொதல் சால்வ் பண்ணிட்டு உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கையுமே கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கோங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம ஹீரோ, நான் ஏற்கனவே அவகிட்ட எல்லா விஷயங்களையும் தெளிவாக சொல்லிட்டேன், அப்படி இருந்துமே எதுக்காக அவ இப்படி ஹீரோயினை அழிக்கிறதுக்காக துடிச்சிட்டு இருக்காங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றதுனால, இப்போ நீங்கள் யாரை பற்றி தான் பேசிட்டு இருக்கீங்கன்னு நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் கேட்குறான். அது வேற யாரும் உள்ள நம்ம ரேன் தான். ஸோ நம்ம ஹீரோ ரேனை மீட் பண்ணி, அந்த ஆர்டிகல் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் உன்னை நிறைய பேர் சைபர் புல்லிங் பண்ணுறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், அதெல்லாம் உண்மையானு கேட்கறதுக்கு நம்ம ரேன், ஆமாம் உண்மைதான், பட் அதை எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன்னு ரேன் ரிப்ளை பண்ணுறா. இந்த ஆர்டிகலால் நீ மட்டும் இல்லை, ஹீரோயினுமே ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறது உனக்கு தெரியுமா தெரியாதான்னு நம்ம ஹீரோ கேட்குறச்ச, இது எதையுமே நான் வேணுக்குனே பண்ணலை, ஈவன் நான் இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்பவே பிஸியாக இருந்தேன், ஸோ இந்த ப்ராஜெக்டை என்னோடய டீம்மேட்ஸ் கிட்டே கொடுத்துருந்தேன், அவங்க ரொம்பவே கேர்லெஸ்ஸாக இருந்ததுனால தான் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையாயிடுச்சு, ஸோ அதுக்கே நம்ம நினச்சிடு, ஈவன் இதனால் ஹீரோயினுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நான் பண்ண ரெடியாக இருக்கேங்கிற மாதிரி நம்ம ரேன் சொல்லவும், ஹீரோ அதெல்லாம் பற்றி கேர் பண்ணல, ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ண நான் இருக்கேன், இதுக்கப்புறம் நீ ஹீரோயினோட விஷயத்தில் குறுக்க வராத, அப்படி குறுக்க வந்தீன்னா நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் தேவையில்லாத பிரச்சனை வரும், இதுக்கப்புறம் நீ என்னோட ஒய்ஃபை ஹர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணினா கண்டிப்பாக நான் மனுஷனாக இருக்க மாட்டேங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறதுனால, நீ இப்படிலாம் பேசுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை, நம்ம ரெண்டு பேரும் எத்தனை வருஷமாக பழகிட்டு இருக்கோம், என்னை பற்றி உனக்கு தெரியாதான்னு ரேன் திரும்ப ஹீரோ கிட்டே கேட்குறா. நீ என்னோட ஃப்ரெண்டுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இங்கே இவ்வளோ பொறுமையாக பேசிகிட்ருக்கேன், இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி ஏதாவது கோளாறு பண்ணினா கண்டிப்பாக நான் ரொம்ப கடுப்பாயிடுவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோ கிளம்பிடுறான். தென் நம்ம ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட பாட்டி மெசேஜ் பண்ணி ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டான்னு சொல்கிறதுனால நம்ம ஹீரோ ரொம்பவே சந்தோஷமாக வீட்டுக்கு போயிட்டு இருக்கச்ச, கரெக்டாக நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு கால் பண்ணி, உனக்கும் ரேன்க்கும் என்ன பிரச்சனை, நான் எவ்வளோ சொன்னாலும் கேட்காம பயங்கரமாக குடிச்சிட்டு இருக்கா, ஸோ நீ இங்கே வந்தால் மட்டும்தான் இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியும், வா மச்சான்னு கூப்பிடுறதுனால நம்ம ஹீரோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது, எதுவாக இருந்தாலுமே நீ பார்த்துக்கூடான்னு சொல்கிறாரு. இருந்தாலும் நம்ம ஹீரோட கசின் விடாமல் ரொம்பவே ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கெஞ்சுறதுனால நம்ம ஹீரோவுமே கொஞ்சம் மனசு கேட்காம ரேனை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்போ பயங்கரமாக குடிச்சிருக்க ரேன் ஹீரோவை ஹக் பண்ணுறதுக்காக வரா, பட் நம்ம ஹீரோ எப்பயுமே நமக்குள்ள டிஸ்டன்ஸ் இருக்கணும்னு சொல்லி அவளை ஸ்டாப் பண்ணி, நீ என்ன மென்டலா, எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டுருக்கன்னு கேட்குறச்ச, நீ ஏன் இப்படிலாம் பண்ணுற, நாம எல்லாருமே சின்ன வயசில் எவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம், அந்த நாட்கள்லாம் உனக்கு ஞாபகம் இல்லையா, இப்போ திடீர்னு நீ இந்த மாதிரிலாம் பண்ணுறது எனக்கு ரொம்பவே ஹர்ட்டாக இருக்குது, ஏன் இப்படிலாம் பண்ணிட்டுருக்கன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ, நான் என்னோட கசினுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேனோ அதே இம்பார்ட்டன்ஸ் தான் உனக்கு கொடுத்துட்ருக்கேன், பிகாஸ் நீங்கள் ரெண்டு பேருமே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதுனால எனது ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தானா, நான் சின்ன வயசுலேருந்தே உன் கூட தான் வாழணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டுருக்கேன், அதுக்காக எவ்வளோ எஃபர்ட் எடுத்திருக்கேங்கிறது உனக்குமே தெரியும், அப்படி இருக்கும்போது நீ ஏன் இப்படிலாம் பேசுகிறன்னு ரேன் ரொம்பவே ஹீரோ கிட்டே ஃபீல் பண்ணி கேட்குறா. இங்கே பார், நம்ம மூணு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் பணம் தான், பிகாஸ் நம்ம எல்லாருமே பணக்கார வீட்டு பசங்க, பட் இந்த காதலில் பணம்லாம் தேவை கிடையாது, ஒருத்தரை பார்த்ததுமே நம்ம மனசுக்குள்ளே வரணும், அதுதான் உண்மையான காதலுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்படின்னா இப்போ நீ காதலிச்சிட்ருக்கிறது ஹீரோயினை தானான்னு ரேன் கேட்குறா. அது உனக்கு தேவையில்லை, ஈவன் இதுக்கப்புறம் நீ ஹீரோயினை ஹர்ட் பண்ணக்கூடாது, ஒழுங்காக என் கசின் கூட பத்திரமா வீட்டுக்கு போய் சேருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோ கிளம்பிடுறான். கட் பண்ணால் வீட்டுக்கு வந்த நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினுக்கு தடவி கொடுத்துட்டு அவனுமே தூங்க போயிடுறான். அடுத்த சீனில் நம்ம ஹீரோயின், இப்போ அவளை ரீசெண்டாக எல்லாருமே அலெக்ஸை பார்த்து காப்பி பண்ணிட்டுருக்கா, காப்பி கேட்னு சொல்லிட்டு பயங்கரமாக சைபர் புல்லிங் பண்ணதுனால திரும்ப அவங்களுக்கு பதிலடி கொடுக்க ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்லாம் ரெடி பண்ணி தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட காட்டுறா. ஈவன் அவளுமே படித்து பார்த்துட்டு, நிஜமாவே ரொம்ப சூப்பராக இருக்குது, இந்த ஸ்டேட்மெண்ட்டை நாம் ரிட்டனாக கொடுத்து நம்மளை ட்ரோல் பண்ண எல்லாரையுமே ஓட விடுவோங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஹீரோயின், இல்லை இப்போ வேண்டாம், பிகாஸ் ஹீரோ என்கிட்ட ஏற்கனவே சொன்னான், இந்த பிரச்சனையை நீ கண்டுக்காமல் அப்படியே விட்டு கொஞ்ச நாளையில் எல்லாருமே மறந்துடுவாங்கன்னு, பட் நான் தான் கேட்காம தேவையில்லாமல் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணி பெரிய பிரச்சனையாக்கிட்டேன், ஸோ இந்த டைம் நாம் அவசரப்படாமல் எல்லாரும் அமைதியானதுக்கு அப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம மேலே எந்த தப்புமே இல்லைங்கிறது எல்லாருக்குமே புரிய வருங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு, என்னடி இவ்வளோ நாளாக ஹீரோ உனக்கு பிடிக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் பரவாயில்ல, ஹீரோ சொல்கிறத நீ கூட கேட்க ஆரம்பிச்சிட்டியேன்னு சொல்லி இந்த ஆன்லைனில் இருக்கிற கமெண்ட்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது, ஏ இங்கே பாரு, உனக்காக ஒரு பையன் எல்லாருக்கிட்டேயுமே சண்டை போட்டுட்ருக்காங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஹீரோயின், ஆமாம் ஆமாம் எனக்குமே தெரியும், அதனால தான் நேற்று நைட்டு நான் அந்த பையனுக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணி தேங்க்யூலாம் சொன்னேன்னு சொல்கிறா. ஆனால் நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு, நான் இந்த அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்த்த வரைக்கும் ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் ஒரு போஸ்ட் கூட இல்லை, ஸோ நமக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் தான் நமக்காக ஹெல்ப் பண்ண இப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லவும் நம்ம ஹீரோயின் திரும்ப அந்த கமெண்ட்லாம் படித்து பார்த்துட்டு,
ஆமாம் ஆமாம், எனக்குமே இந்த டோனை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லி யோசிச்சதுக்கு அப்புறம் தான் இவ்வளோ நேரமாக நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணது, நம்ம ஹீரோங்கிற விஷயமே ஹீரோயினுக்கு தெரிய வருது. அதனால செம்மையாக டென்ஷன் ஆகிற நம்ம ஹீரோயின் இதோ ஹீரோக்கு கால் பண்ணி இதை பற்றி நான் பேசுகிறேன்னு சொல்லவும் நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு அதெல்லாம் வேண்டாம், ஹீரோ உனக்காக நல்லது தான் பண்ணியிருக்கான், ஸோ நீ தேவையில்லாமல் எதுவும் சீனாக்கிறாதங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஹீரோயினுமே அமைதியாகிறா. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு நீ இப்போ தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க, ஸோ இதுக்கப்புறம் என் விஷயத்தில் நீ இன்டர்ஃபியர் ஆகாதுன்னு சொல்லி மெசேஜெல்லாம் அனுப்புறதுனால நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளு, நான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லி மெசேஜ் அனுப்புகிறான். பட் அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் ஹீரோவை பிளாக் பண்ணிடுறதுனால இப்போ நம்ம ஹீரோ சென்ட் பண்ண எந்த மெசேஜுமே ஹீரோயினுக்கு ரிசீவ் ஆகலை. கட் பண்ணால் நம்ம ஹீரோயினையும் ஹீரோயின் ஃப்ரெண்டையும் மீட் பண்ணுற நம்ம மிஸ்டர் மோ, இந்த சைபர் புல்லிங் பிரச்சனை ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கு, இப்படியே நம்ம விட்டோம்னா கண்டிப்பாக நம்ம தலைக்கு மேலே போனதுக்கப்புறம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ நான் என் கம்பெனியில் இருக்கிற பிஆர் டீம் கிட்டே இதை பற்றி பேசியிருக்கேன், அவங்க சீக்கிரமாக இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்கங்கிற மாதிரி சொல்கிறாரு. பட் நம்ம ஹீரோயின் இப்போதைக்கு இவ்வளோ பெரிய ஆக்ஷன்லாம் வேண்டாம், எதுவாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக யோசிக்கலான்னு சொல்கிறதுக்கு நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டுமே ஆமாம் ஆமாம் நம்ம மூணு பேருமே ஒன்றா சேர்ந்து யோசிக்கலான்னு சொல்கிறான். அதுவே இங்கே நம்ம ரவுனா ஹீரோட கசின் கிட்ட ஒரு ஃபைலை கொடுத்து சைன் போட சொல்கிறா. ஆனால் அவன் சைன் போடாமல் ரவுனாவுக்கு ரொம்பவே பக்கமாக வந்து நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன்னு சொல்லி கிஸ் பண்ண போகும்போது டக்குன்னு நம்ம ரவுனா அவனை ஸ்டாப் பண்ணி சைனை போடுங்க பாஸ்ன்னு சொல்கிறா. பட் அப்போது நம்ம ஹீரோட கசின் இன்னைக்கு நாம் ரெண்டு பேரும் டின்னருக்காக வெளியில் போகலாமான்னு கேட்டுட்டுருக்கச்ச கரெக்டாக நம்ம ஹீரோ கசினோட அம்மா கால் பண்ணி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ரிலேட்டிவ் பொண்ணு ஒருத்தி நம்ம வீட்டுக்கு வரா, ஸோ நீயுமே எங்கள் கூட வந்து டின்னரில் ஜாயின் பண்ணிக்கோன்னு கூப்பிடுறாங்க. ஈவன் நம்ம ரவுனாவுமே போன்னு சொல்கிறா. ஆனால் நம்ம ஹீரோட கசின் இல்லைம்மா நான் வரலை, இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் எந்த பொண்ணையுமே மீட் பண்ண போகிறதில்ல, பிகாஸ் நான் ஏற்கனவே என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை மீட் பண்ணிட்டேன்னு சொல்லுவோம். கசினோட அம்மா யார் யாருன்னு கேட்குறாங்க. பட் நம்ம ரவுனா வாயமுடுன்னு சொல்கிறதுனால நம்ம கசின் அந்த காலை கட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பெருசாக தப்பு பண்ணிட்டேன், என் அம்மாட்ட அவனை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன் அதுதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இங்கே பாரு, நம்ம ஏற்கனவே இந்த கான்ட்ராக்ட் போடும்போதே நம்ம லவ் பண்ணுற விஷயம் வெளியில் யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தான் சைன் பண்ணோம். ஆனால் இப்போ நீ என்ன கான்ட்ராக்டை மீறுற மாதிரி உங்கள் அம்மா கிட்ட சொல்ல போகிற, இப்படிலாம் இதுக்கப்புறம் தயவு செஞ்சு பண்ணாதேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ரவுனா கிளம்பிடுறா. தென் இங்கே நம்ம ஹீரோவோட பாட்டி பார்த்தோன்னா ஹீரோயினுக்கே தெரியாமல் ஹீரோயினோட பொட்டிக்கு போய் ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வந்து ஹீரோயினுக்கு போட்டு காட்டுறதுனால ஹீரோயின் பயங்கர ஷாக் ஆகி, பாட்டி நிஜமாகவே இந்த ட்ரெஸ்ஸில் நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க, வாங்க அப்படியே ஜாலியாக ஷாப்பிங் போகலான்னு சொல்லி கூப்பிடுவோம். என்ன என்னை வச்சு உன் பிராண்டை ப்ரமோட் பண்ணலான்னு பார்க்குறியான்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினுமே ஆமாம் பாட்டி கிட்டத்தட்ட அப்படிதான்னு சொல்லுவோம், அதுக்கு என்ன தாராளமாக நான் ஒரு மாடலாக இருக்க ரொம்பவே சந்தோஷப்படுறேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் ஹீரோவோட பாட்டியும் ஒன்றா சேர்ந்து செம்ம ஜாலியாக ஷாப்பிங் போகிறாங்க. ஈவன் இவங்க அசியூம் பண்ணி வந்த மாதிரியே நம்ம ஹீரோ பாட்டி போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்து நிஜமாகவே இந்த ட்ரெஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது, என்ன ரேட்டு, எங்கே வாங்கினீங்கிற மாதிரி விசாரிக்கிறதுனால நம்ம ஆளுங்க ரெண்டு பேருக்குமே பயங்கர சந்தோஷம். ஈவன் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஐடியாவுமே வருது. ஸோ நம்ம ஹீரோயின் உடனே போய் தன்னோட ஃப்ரெண்டை மீட் பண்ணி தி ஆவரேஜ் மேக் ஓவருங்கிற ஒரு பிளானை பற்றி சொல்கிறா. அதாவது பொதுவாகவே இந்த ஃபோட்டோஷூட்னா பெரிய பெரிய மாடல்ஸை வச்சு தான் எடுப்பாங்க இல்லையா, பட் இந்த ஆவரேஜ் மேக் ஓவரை பொறுத்த வரைக்கும் வாலண்டியராக யார் வந்தாலுமே அவங்களுக்கு அவங்க பிராண்டோட ட்ரெஸ்ஸை போட்டு மேக்கப்லாம் பண்ணிவிட்டு நல்லா சூப்பர் சூப்பராக ஃபோட்டோஸ் எடுத்து அதை அவங்க ப்ரமோஷனுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. இதனால் நம்ம பொட்டிக்கு செலவே இல்லாமல் விளம்பரம் பண்ண மாதிரியும் ஆச்சு, ஈவன் நல்ல பேருமே கிடைச்ச மாதிரி ஆச்சுங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டுமே பரவாயில்லையே இந்த மாதிரியான ஐடியாலாம் யார் கொடுத்தான்னு கேட்கவும் நம்ம ஹீரோயின் ஹீரோவோட பாட்டி தான் கொடுத்தாங்கன்னு சொல்லி ப்ராசஸ்ஸை ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஆளுங்க ரெண்டு பேரும் எதிர்பார்த்த மாதிரி அந்த ஆவரேஜ் மேக் ஓவருங்கிற கான்டெஸ்ட்டுக்காக நிறைய பொண்ணுங்க வாலண்டியராக வந்து மேக்கப் போட்டு ட்ரெஸ்லாம் போட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்த நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் மாற்றி மாற்றி சோஷியல் மீடியாஸில் ஷேர் பண்ணுறதுனால நிறைய பொண்ணுங்க ரொம்பவே ஆர்வமாக இந்த ஆவரேஜ் மேக் ஓவருங்கிற கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஈவன் இதுக்கு முன்னே நம்ம ஹீரோயின் கம்பெனிக்கு இருந்த அந்த காபி கேட்டுங்கிற பேரெல்லாம் மறைஞ்சு நம்ம ஹீரோயினை கண்ணா பின்னான்னு திட்டின எல்லாருமே இப்போ நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகுற நம்ம ஹீரோயின் இது கனவா இல்லை நனவா, எப்படி ஓவர் நைட்லேயே எல்லாம் மாறுச்சுங்கிற மாதிரி தன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறச்ச. ஏ இங்கே பாரு, இப்போ நம்ம டிவி நியூஸ்லலாம் வரோன்னு சொல்லவும் நம்ம ஹீரோயினுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, என்ன இது அதிர்ச்சி மேலே அதிர்ச்சிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு இன்னொரு அதிர்ச்சியான விஷயத்த காட்டுறா. அதாவது நம்ம ஹீரோயின் ஹீரோவை மாடலாக யூஸ் பண்ணும்போது ஒரு ஹேண்ட்மேட் ஷர்ட் கொடுத்துருப்பா இல்லையா, அதில் கூட நம்ம ஹீரோ கோக்க சிந்திருப்பாரே, அந்த ஷர்ட்டை போட்டுட்டு வந்து நம்ம ஹீரோ ஒரு டிவி சேனலுக்கு இந்த ஷர்ட் என் ஒய்ஃப் தான் செஞ்சா, நிஜமாவே இப்படி ஒரு ஒய்ஃப் கிடைக்க நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும், அன்பாக இருந்தாலும் சரி அழகாக இருந்தாலும் சரி என் ஒய்ஃபை அடிச்சுக்கவே முடியாது, ஈவன் என் ஒய்ஃபுக்கு நிறையவே டேலண்ட் இருக்குங்கிற மாதிரி பேட்டிலாம் கொடுக்கறதுனால இன்னும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பேர் கிடைக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்த்து ரொம்பவே பயங்கர எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுற நம்ம ஹீரோயின் டக்குன்னு பிளாக் பண்ணி வச்சிருக்க நம்ம ஹீரோட அக்கௌண்ட்டை அன்பிளாக் பண்ணி பார்க்குறச்ச. அதில் நம்ம ஹீரோ அன்னைக்கு நீ அந்த பார்ட்டியில் மாஸ்க் போட்டிருந்ததுனால நீ ரேனன் நினச்சி தான் நான் உங்ககிட்ட எல்லா விஷயங்களையுமே பேசினேன்,
நிஜமாவே அந்த மாஸ்க்கு பின்னால இருந்தது நீதாங்கிறது எனக்கு தெரியாது. நீயே கொஞ்சம் யோசிச்சுப்பார். இதுக்கு முன்னால நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல என்னைக்காவது நான் லைன் இருக்கணும்னு சொல்லியிருக்கனா? இல்ல உன்னை விட்டு விலகிதான் போயிருக்கேனாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்டிருக்காரு. இதனால நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணி அப்செட் ஆகி அழுதுட்டு இருக்கும் போது கரெக்டா அங்க நம்ம ஹீரோ வந்துடுவோம். நீ இன்னும் அந்த ஒயிட் கலர் ஷர்ட்டை வச்சிருக்க, அன்னைக்கே தான் அதில் கோக் சிந்திருச்சுல, ஸோ நீ இன்னும் அந்த ட்ரெஸ்ஸை தூக்கி போடலையான்னு கேட்குறா. அப்படியெல்லாம் ஒன்றும் நீ எனக்காக கொடுத்த பொருள் எதையுமே நான் தூக்கி போட்டுற மாட்டேன். இப்போ அந்த ஷர்ட்டில் கோக் பட்டா என்ன? அதான் நான் கவர் பண்ணிட்டேன்ல. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு நைட் அந்த பார்ட்டி இல்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கும் போது டக்கு நம்ம ஹீரோயின் ஹக் பண்ணி, நீ எதுவும் சொல்ல வேண்டாம், எனக்கு எல்லாமே தெரியும், பிகாஸ் நான் எல்லா மெசேஜையுமே படிச்சிட்டேன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ, நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் எந்த ஒரு லைனுமே இருக்கக்கூடாதுன்னு தான் நான் ஆசைப்பட்றேன்னு நம்ம ஹீரோ சொல்கிறதுனால ஹீரோயினுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. பட் நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு, ஹலோ ஹலோ, என்ன நான் இங்கே ஒருத்தி இருக்கேங்கிறதையே நீங்கள் ரெண்டு பேரும் மறந்துட்டீங்களான்னு கேட்கவும் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே விலகிக்கிறாங்க. தென் நம்ம ஹீரோ இன்னைக்கு நைட்டு நம்ம ரெண்டு பேருமே டின்னருக்காக வெளியில் போகலான்னு சொல்கிறதுனால நம்ம ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிடுறா. பட் நம்ம ஹீரோயினோட மொபைலுக்கு நம்ம ஹீரோயினோட கார்டை யூஸ் பண்ணி யாரோ 17,000 பணம் எடுத்திருக்காங்கன்னு மெசேஜ் வரதுனால நம்ம ஹீரோயின் செமையாக ஷாக் ஆகி, இன்னைக்கு நைட்டு கண்டிப்பாக என்னால் உங்கள் கூட டின்னருக்கு வர முடியாதுன்னு சொல்லி மெசேஜ் பண்ணுவோம். ஏன் ஹீரோயின் இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறான்னு சொல்லி நம்ம ஹீரோ பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகிடுறான். அப்போ கரெக்டாக அங்கே வர நம்ம ரன் ஹீரோயினுக்கு நடந்த விஷயத்துக்காக ஹீரோ கிட்ட சாரியெல்லாம் சொல்லிட்டு, நான் உனக்கு ரொம்பவே பிடிச்ச ரைஸ் நூடுல்ஸ் வித் கிளம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ, அப்படியா, ஒரு ஓரமாக அதை வச்சுட்டு நீ கிளம்புங்கிற மாதிரி சொல்கிறாரு. பட் நம்ம ரன், இதை நான் உனக்காக நானே சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு நம்ம ரேன் சொல்லுவோம். அதை எப்படி நீ சமைக்க கற்றுக்கிட்டேன்னு ஹீரோ கேட்குறாரு. உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம ரெண்டு பேருமே ஸ்கூலில் படிக்கும்போது உனக்கு இந்த ரைஸ் நூடுல்ஸ் வித் கிளம்ஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு டைம் அப்படி நாம சாப்பிட்டுட்டு இருக்கச்ச நீ ரெஸ்ட் ரூம்க்காக போயிட்ட, பட் அந்த கேப்பில் நான் உன்னோட கிளம்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து சாப்பிட்டேன். அதை நீ திரும்ப வந்து பார்த்துட்டு என் மேலே ரொம்பவே கோவப்பட்டு கண்டிப்பாக இதை நீ மறக்க மாட்டேங்கிற மாதிரிலாம் என் கிட்டே சொன்னேன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ, ஓ அப்படியா, நான் அப்போ ஏதோ சும்மா கோவத்தில் சொல்லியிருப்பேன், பட் இப்போ எனக்கு அந்த விஷயம் ஞாபகமே இல்லைன்னு சொல்கிறதுனால நம்ம ரன், நீ வேணும்னா மறந்துருக்கலாம், பட் உன் கூட நான் இருந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் நான் மறக்காமல் இன்னும் ஞாபகம் வச்சுருக்கேன், பிகாஸ் அதுதான் என்னோட என்டயர் ஹாப்பினஸுமேனு சொல்லிக்கிட்டே நம்ம ரன் ஹீரோவோட ஷர்ட் காலரை சரி பண்ணிட்டு இருக்கச்ச நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு ஹீரோக்கு மெசேஜ் பண்ணி, ஹீரோயின் இப்போ ரொம்ப பெரிய ப்ராப்ளமில் இருக்கா, ஸோ நீங்கள் தான் அவளை காப்பாற்றணும்னு சொல்கிறதுனால நம்ம ஹீரோ ரொம்பவே டென்ஷன் ஆகி, ஓகே நீ எனக்காக சமைச்சு எடுத்து வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், பட் திரும்ப இந்த மாதிரி கொண்டு வராதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். கட் பண்ண நம்ம ஹீரோயின் ஒரு லேடி கூட பியூட்டி பார்லரில் பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்கா. இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா, அந்த லேடி புக் பண்ண பியூட்டிஷியனை நம்ம ஹீரோயினுமே புக் பண்ணுறதுக்காக நான் 2 மடங்கு அதிகமாக பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கா. பட் அந்த லேடி, இல்லை இல்லை நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன், ஸோ நான் இவங்களுக்காக 5 மடங்கு அதிகமாக பணம் கொடுக்க கூட ரெடியாக இருக்கேன்னு சொல்லவும் நம்ம ஹீரோயின், ஓ அப்படியா, அப்போ நீங்கள் தாராளமாக பே பண்ணுங்கன்னு சொல்கிறதுனால அந்த லேடியுமே கார்டை கொடுத்து பே பண்ணுறதுக்காக போகிறா. பட் அந்த கார்டு டிக்ளைன் ஆகிறதுனால பயங்கரமாக ஷாக் ஆகிடுறா. அப்போது நம்ம ஹீரோயின், அந்த கார்டை பிளாக் பண்ணதே நான் தான், பிகாஸ் நீ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது என்னோட கார்டு, அது மட்டும் இல்லாமல் உனக்கு கிட்டத்தட்ட 50 வயசு ஆயிடுச்சு, ஆனால் நீ மேக்கப் போட்டு ஆன்லைனில் உனக்கு 30 வயசு தான் ஆகியிருக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட நிறையவே பசங்களை ஏமாற்றி கல்யாணம் பண்ணி அவங்க கிட்டேருந்து பணத்தெல்லாம் வாங்கிட்டு இருக்க, உனக்கு இப்படிலாம் பண்ண வெக்கமா இல்லையாங்கிற மாதிரி கேட்கவும், ஓ நீ தான் இப்போ நான் டேட்டிங் பண்ணிட்டு இருக்க கூசியாங்கோட பொண்ணு கூசிசியா, ஆள் பார்க்கறதுக்கு ரொம்பவே சுமாராக தான் இருக்க, அப்புறம் எப்படி நீ அவ்வளோ பெரிய பணக்கார இன்சின்ஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிற மாதிரி கேட்கவும் நம்ம ஹீரோயின், அது உனக்கு தேவையில்லை, நீ எங்கள் அப்பா கிட்டேருந்து விலகிடு, எங்கள் அம்மா வாழ்க்கையில் விளையாடாதங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கச்ச டக்குன்னு அவள் நம்ம ஹீரோயினை அடிக்கிறதுக்காக வந்துடுறா. பட் நம்ம ஹீரோயின் தடுத்துடுறா. இருந்தாலும் அந்த லேடி நம்ம ஹீரோயினை திரும்ப அடிக்கிறதுக்காக போகும்போது கரெக்டாக அங்கே வர நம்ம ஹீரோ அந்த லேடியை தடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட, நீ நல்லா தானே இருக்க, உனக்கு எதுவும் ஆகலையேன்னு நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்கறதுனால அந்த லேடி நம்ம ஹீரோயின் கிட்ட, நீ இவ்வளோ பணக்கார ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஏதோ ஒரு ஃப்ராடு வேலை பார்த்துருக்கங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஹர்ட் ஆகி பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடுறா. பட் நம்ம ஹீரோ, ஹீரோயின் ஒன்றும் என்ன லவ் பண்ணல, நான் தான் ஹீரோயினை பார்த்த அடுத்த செகண்டே எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிட்டதுனால வாண்டடாக ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஸோ நீ தேவையில்லாமல் பைக் வந்தது பேசிகிட்டு இருக்காதுன்னு சொல்லவும் சுற்றி இருக்கிற எல்லா பொண்ணுங்களுமே, ஏ பாரா இந்த லேடி இவ்வளோ கெட்டவங்களாம், ரொம்பவே மோசமானவங்க, சீச்சி இதெல்லாம் ஒரு பொம்பளையாங்கிற மாதிரி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவள் நம்ம ஹீரோயின் மேலே கோவப்பட்டு அடிக்கிறதுக்காக போகும்போது நம்ம ஹீரோயின் பலாருன்னு அவள் கன்னத்திலேயே ஒரு அறவிட்டு, நீ எல்லாம் லேடியே இல்லை, நீலாம் உயிரோடு இருக்கிறதுக்கே லைக் இல்லை, நீ எவ்வளோ கேவலமான பிறவி தெரியுமாங்கிற மாதிரி கண்ணா பின்னான்னு திட்டுறதுனால நம்ம ஹீரோ ஹீரோயினை காம்ப்ரமைஸ் பண்ணி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட், இந்தம்மா இதை கொஞ்சம் படின்னு சொல்லி ஒரு பேப்பரை காட்டவும் அவளுமே படிக்கிறா. அதில் பார்த்தோன்னா, எனக்கு 49 வயசாகுது, இது வரைக்கும் நிறையவே மேரேஜ் ஆன பாய்ஸ் எல்லாம் ஏமாற்றி அவங்க கிட்டேருந்து நிறையவே பணம் வாங்கிட்டு இருக்கேன், நான் பண்ணிகிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு தான், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்கிற மாதிரி எழுதியிருக்கு.
ஸோ அந்த லேடி இதெல்லாம் படித்து பார்த்துட்டு என்ன இதுன்னு கேட்கவும், இப்போ நீ படிக்கிறியா இல்லைனா போலீஸை கூப்பிடுவான்னு சொல்லி நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் அங்கே வேலை பார்க்குற ஒரு பொண்ணுக்கு நிறையவே பணம் கொடுத்து, இந்த லேடி இந்த ஸ்டேட்மெண்ட்டை 10,000 டைம் படித்து முடிக்கிற வரைக்கும் நீங்கள் தான் பார்த்துக்கணுன்னு சொல்கிறதுனால அந்த பொண்ணுமே ஓகேன்னு சொல்லிடுறா. தென் நம்ம ஹீரோ ஹீரோயினையும் ஹீரோயினோட அம்மாவையும் ஹீரோயின் அம்மா வீட்டில் வந்து விடுறாங்க. ஆக்சுவலாக இவ்வளோ நாள் நம்ம ஹீரோயினும் அவங்க அம்மாவும் இருந்தது ஹீரோயினோட அப்பா வீடு. ஸோ நம்ம ஹீரோயின் ஓகே நீ கிளம்பு, நான் நாளைக்கு ஒன்று மீட் பண்ணுறேன்னு சொல்லவும், நம்ம ஹீரோயின் அம்மா எதுக்காக இப்போ மாப்பிள்ளையை நீ அனுப்புற, நம்ம வீட்டில் தான் ஏற்கனவே 2 ரூம் இருக்குல்ல, ஸோ நீங்கள் 2 பேரும் ஸ்டே பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறதுனால நம்ம ஹீரோவுமே ஜாலியாக மாமியார் வீட்டுக்கு வராரு. ஆக்சுவலாக இப்போ நம்ம ஆளுங்க 2 பேருமே தங்க போகிறது ஹீரோயினோட பழைய ரூமுங்கிறதுனால அங்கே ஒரே ஒரு பெட் தான் இருக்குது. ஸோ நம்ம ஹீரோ ஓடி போய் அதில் ஏறி உட்காந்துட்டு, கண்டிப்பாக என்னால் இதே ட்ரெஸ்ஸோட தூங்க முடியாதுன்னு சொல்லவும், நம்ம ஹீரோயின் என்கிட்ட ஒரு பைஜாமா இருக்குது அது ரொம்பவே கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னு சொல்லி நான் ரொம்ப நாளாக போடாமல் வச்சுருந்தேன், ஸோ அதை நீ போட்டுக்கோன்னு சொல்லி நம்ம ஹீரோவுக்கு கொடுக்குறா. பட் அது கேர்ள்ஸ் போடுற ட்ரெஸ்ஸுங்கிறதுனால நம்ம ஹீரோக்கு டைட்டாக இருக்கவும் நம்ம ஹீரோயின் விழுந்து விழுந்து சிரிக்கிறா. இதெல்லாம் தாங்கிக்க முடியாது நம்ம ஹீரோ, தயவு செஞ்சு கொஞ்சம் சிரிக்கிறத நிப்பாட்டுறியான்னு சொல்லி பேச்சை மாத்துறதுக்காக ஹீரோயின் கையில் வச்சிருக்க மொபைலை வாங்குறதுக்காக போகிறாரு. அப்போது 2 பேரும் தெரியாமல் கால் தடுக்கி கீழே விழுந்துடுறதுனால அப்படியே ரொம்ப க்ளோஸாக பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம ஹீரோ ஹீரோயின்கிட்ட, நான் இப்போ உன்னை கிஸ் பண்ணலாமான்னு கேட்குறாரு. நம்ம ஹீரோயின் எதுவுமே ரிப்ளை பண்ணாமல் அமைதியாக இருக்கா. அவ்வளோதான், இதோட இந்த எபிசோடுமே முடியுது. இந்த எபிசோடு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் நான் சீக்கிரமாக அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஆஃபி.